போலாமா? ரோல் பண்ணுங்க. வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு. ஏன்னா இதுக்கு சவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னா இது லைவ் சவுண்டில் எடுத்த ஒரு திரைப்படம். எல்லாமே நிஜமாக இருக்கணும், நம் வலியும் ஏக்கமும் எல்லாமே சரியாக வரணும் அப்படின்றதுக்காக லைவ் சவுண்டில் எடுத்த படம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுக்கும்போதும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா அதை திரும்ப 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 எடுப்போம். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அந்த லைவ் சவுண்டை வந்து அப்படி உயிரோடு பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த தலைக்கூத்தல் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே நம்முடைய தகப்பனாக இருந்திருப்பார், நம்ம தகப்பனாகவும் நம்மளாம் எப்படி பார்த்துக்கிறோம். ஏன்னா முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லோரும் அந்த இடத்த கடந்து தான் போயாகணும். அந்த இடத்த நின்று பேசுகிற ஒரு திரைப்படம். எங்கள் டைரக்டர் ஜேபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இந்த பதிவை வந்து கொண்டு வந்து வைக்கணும். நம் தமிழ் ஆடியன்ஸ் எல்லோரும் இதை பார்க்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒரு மனிதம் விதைக்கப்படணும். ஏன்னா மனிதம்ன்றது நிறைய அப்படியே குறைஞ்சு போயிட்டுருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இந்த மனிதத்தை கடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எங்களுடைய தயாரிப்பாளர் ஒய்நாட் சசி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய அப்பாவா நடிச்சிருக்காப்புல தம்பி கதிர், அதாவது அப்பாவுடைய குட்டி வயசு, அது உண்மையிலே அந்த கற்பனையே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படத்தில். அப்புறம் என்னுடைய தகப்பனாரை நடித்த கலை அப்பா அவங்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இது உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசும். ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி இருந்திருப்பாங்க ஒரு வயசானவங்க, இல்லைன்னா பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு திரைப்படம், உங்களோடு நிறைய பேசக்கூடிய ஒரு திரைப்படம். டேரக்டர் கதை சொல்லும்போது இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு சொன்னாரா, இல்லைன்னா படம் பார்க்கும்போது கட்டு மாறி போயினே இருக்குது? அதில் அவர் வந்து புக்காகவே கொடுத்துட்டார். முதல்ல கதை சொன்னார், சொல்லிவிட்டு நான் புக்காக இருக்கேன் அப்படின்னாரு. முதல்ல அதை கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி படித்தேன். அதில் எல்லாமே அதாவது எடிட்டட் வேர்ஷனோடு பண்ணியிருந்தார். அதுதான் அவருடைய ஒர்க்கு. அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தார். அது எல்லாமே திரையில் ரொம்ப கரெக்டாக கன்வே ஆகிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக. நீங்கள் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் நடித்து முடிச்சுட்டு ஒரு வாரம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எது மேலேயும் பெரிய பிடிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி பதட்டமாகவே தான் இருந்தேன். படம் நான் பார்க்கல இது வரைக்கும், இன்றைக்கி தான் பார்க்குறேன். திரும்ப அதே பதட்டம் எனக்குள்ளே தொத்திக்கிச்சு. அந்த நிஜம் உங்களை வந்து ஒரு இடத்துல, அதாவது நிஜம் தான் ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிஜத்தை நீங்களும் இந்த படம் பார்த்திங்கன்னா அனுபவிப்பீங்க. குழந்தைகளோடு போய் பாருங்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் கடத்தணும் மனிதத்தை. குழந்தைங்களோடு பாருங்கள். என்னுடைய பாப்பாவை நடிச்சிருக்க ஒரு பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள். படம் ஃபுல்லாக பேர் பாடியே வரீங்க மேக்ஸிமம். அது வந்து டேரக்டர் சொல்லும்போது இப்படி தான் சொன்னாங்க. ஆமாம், அவர் பனியனையும் கரெக்டாக தான் சொன்னார். முடியாது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வீட்டில் கிடக்கிறவங்க அப்படியே தான் கிடப்பாங்க. இப்போ பெருசாலாம் காஸ்ட்யூம் போட்டுக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பகல் பூரா வீட்டில் இருக்கவன், ராத்திரி வேலைக்கு போகிறவன், அவன் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்பான், சட்டையை போட்டுகிட்டா இருப்பான். பனியன் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தோம். அது சரியாக ஒர்க்காக இருக்குது. ஏன்னா அதுக்காக பயங்கர ஒர்க் அவுட் பண்ண உடம்பாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷனாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு கொஞ்சம் பூசின மாதிரி வெயிட்லாம் போட்டு தான் பண்ணோம். அது நல்லா ஒர்க்காக இருக்குது. படத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி எனக்கு இல்லை. அது உங்களுக்கும் தெரியும். அது வேறு யாரோ ஒரு மனுஷன், வேறு யாரோ ஒரு பழனி அப்படின்றது தான் தெரியும். ஒன்றும் இல்லை, வாயை கண்ட்ரோல் பண்ணால் ஃபிட்னஸாக இருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எளிய மக்களுக்கு கடத்துங்க அந்த படத்தை. அதுதான் மீடியாவுடைய தலையாய பணின்னு நான் நினைக்கிறேன். எளிய மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் இது வேறு ஒன்று பேசும். ஒரு சின்ன மாற்றத்தை உளவியல் ரீதியாக உண்டாக்கும். அந்த உளவியல் ரீதியாக மாற்றம் உண்டாயிருச்சு அப்படின்னா தான் நாம் இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார். துணிவு ரிலீஸ் அப்போ அஜித் கான் சார் இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் தேவையா? அது நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் கொண்டாடணும், எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கணுன்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி செய்தியை கேட்கும்போது ரொம்ப வலியும் வேதனையுமாக இருக்குது. அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். ஃபேன்ஸ்குள்ளே யார் நம்பர் 1, யார் அடுத்த சூப்பர், அதெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கல. நீங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. ஃபேன்ஸை வந்து நீங்கள் சண்டை முட்டி விடுறதை நிறுத்திடுங்க. தயவு செஞ்சு இருங்க. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சரியா? நீங்கள் ஃபேன்ஸுக்கு இடையில் உங்களுடைய இதில் சின்ன கேள்வியை கேட்டு நீ சொல்லுன்னு சொல்லி ஃபேன்ஸை மூட்டி விடுறதே வந்து அநேகமாக உங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை விட்டுருங்க. என்னது சிறிய படங்கள், அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்னென்னா அவங்க அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. அந்த அளவுகோலுக்கும் அதற்கு தகுதியான படமாக நம்ம படங்கள் இருந்தால் தாராளமாக அவங்க வாங்கிக்கிறாங்க. நானும் ஒரு ஓடிடியில் கொஞ்ச நாள் கிரியேட்டிவில் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்கதே வந்து இந்த மாதிரி சமூக தாக்கம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு 10 விஷயங்கள் கொடுக்குறாங்க. அந்த தளத்துக்குள்ளே நம்ம படம் இருந்தால் சின்ன படம் பெரிய படம்லாம் யாருமே பார்க்குறதில்ல. தகுதியான படமாக இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த தகுதியான படங்களை நம்ம எடுத்துகிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக நம்ம படங்கள் வரும். சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு படைப்புக்குள்ளே நம்மளும் இருந்தோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜமௌலி சாருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த ஆரம்பித்தாச்சு தெலுங்கு படம் பவன் கல்யாண் சார் வச்சு வினோதை சித்தம் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு வந்தோடனே தமிழில் ஒரு படம் பண்ணுறோம். திரும்ப இன்னொரு தெலுங்கு பண்ணுறோம். அது தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு 3 படம் டைரக்ஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல படைப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. நிமிர்ந்த நெல் ஒன்று தான், இது வேறு தளத்தில் இருக்கும்.